பெண்கள் தின விழாக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். பெண்கள் தினங்கிறதே எதை கொண்டாடுறோம் தெரியாம ஏதோ ஒரு விதத்துல போயிட்டு இருக்குங்கிறது என்னோட கருத்து. சோ நீங்க கொண்டாடுறது இட் இஸ் வெரி ஆப்ட் நினைக்கிறேன். பொருளாதார ஸ்டெபிலிட்டி, ஃப்ரீடம், அதில் இருக்கிற அந்த ஒரு ஆழமான அஸ்திவாரம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இருந்தாதான் பெண்களுக்கு எதிர்க்கையா இருக்கிற வந்து வயலண்ட் மூவ்ஸ் இல்லை மரியாதையின்மை எல்லாமே மாறும். வந்து பொருளாதார ரீதியாக நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அதுக்கு முதல் இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு டீனேஜ் பள்ளி பருவத்திலேருந்தே பெண்களுக்கு வந்து வீட்டு பொருளாதாரம் வரவு செலவு கணக்கை வந்து நீ ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி பெற்றோர்களும் கொடுக்கணும், பெண்களும் அதை தைரியமா கேட்டு வாங்கணும். ஏன்னா பெண்கள் பாதி நேரம் பொருளாதாரம் வந்து எனக்கு தெரியாது, பண விஷயம்லாம் எனக்கு பட்டுவாடா தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து பெண்களோட பல நேரத்துல பெண்களோட தப்பாவும் இருக்கு ஒரு சில வீடுகள்ல. அதை மாற்றணும். ஏன்னா நம்மள சமுதாயத்துல வந்து இது நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆண்களுக்கு வருதோ வரலையோ அவங்களுக்கு தெரியும்னு ஒரு நினைப்பு இருக்கு. சோ பல நேரம் எங்க வீட்டுக்கார எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு விடாம நாம இறங்கி பண்ணணும். அப்பதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அது தெரியும். இது நான் எனக்கே கூட சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து இட்ஸ் வெரி ஈஸி, அவங்க பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்க, அண்ணன் பார்த்துப்பாரு, புருஷன் பார்த்துப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. பணத்தை நாம நம்ம அக்கௌண்ட்ல வரவு செலவு கணக்கை நாம ஹேண்டில் பண்ண தொடங்கினாலே பல விதத்துல நம்ம இன்னும் பவர்ஃபுல் ஆகும் கரெக்ட் வேல. இன்னொரு விஷயம் வந்து ஐ திங்க் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ் பல கார்பரேட்ஸ் எல்லாருமே வந்து பெண்களை ஹீரோஸா, ஏன்னா வீட்டு வருமான இதெல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்றாங்க, தே ஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், வீட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெண்கள் தான் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பிராண்டிங் பண்ணி கதைகள் எல்லாம் வெளியில வந்ததுன்னா வீட்டில் நடக்கிறது ஒரு பெரிய ஒரு இந்த நிகழ்வு எல்லாமே பெண்களோட சாமர்த்தியத்தினால அவங்க மணி ஹேண்டில் பண்ண விதத்தினால நல்லபடியா போச்சு. இந்த மாதிரி கதைகள் வந்து இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்ல, பிராண்டிங்ல, ப்ராடக்ட் பிராண்டிங்ல விமனை வந்து அவங்களோட அழகுக்காகவும் அவங்களோட உடைகளுக்காகவும் அவங்க மேக்கப்காக மட்டும் பேசாம, ஆட்டம் பாட்டத்துக்கு மட்டும் பேசாம அவங்களோட இந்த பொருளாதார சாமர்த்தியத்துக்காக கொண்டாடினோம்னா ஐ திங்க் வி கெட்